இன்னைக்கு நம்ம அவரைக்காய் பருப்பு உசிலி செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி அவரைக்காய் பருப்பு உசிலி செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அவரைக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ அவரைக்காய். 1/4 கிலோ அவரைக்காய்க்கு 100 துவரம் பருப்பு, இதில் 3 வரமிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணி சுத்தமாக வடித்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பருப்பில் ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் சுத்தமாக தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பு, இந்த மிளகாய், இதுக்கு தேவையான உப்பு இதை மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை போய் நானே அரைச்சி பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். அவரைக்காய் ஒரு ஆவி வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து தண்ணி நிறைய கிடையாது. நான் தண்ணியை தெளிச்சு தான் வேக வச்சேன். அதனால அந்த தண்ணிக்கும் வெந்ததுக்கும் கரெக்டாக போயிடுச்சு. பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. வாங்க போய் ரெடி பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றிக்கணும். இது ஊற்றியே இப்போ கடுகு போட்டுக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பு அரைச்சதை இதை போட்டுக்கலாம். இந்த பருப்பை நல்லா போய் பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுருவோம். இது உதிரி உதிரியாக வரட்டும். அதுக்கப்புறமேல தான் நம்ம அவரைக்காயை போடணும். இதில் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அவரைக்காயை சேர்த்துக்கணும். அவரைக்காயில் 1 ஸ்பூன் தண்ணி இருந்திருக்கும் போல். ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணி தான் தெளித்து வச்சேன். அது அந்த கரெக்டாக அந்த தண்ணி மட்டும் இருந்துருக்கு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துடுச்சு. இது வந்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. கொஞ்சம் போய் இன்னொரு 2 நிமிஷம் பிரட்டிட்டு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அவரைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், பருப்புலையும் உப்பு போட்டிருக்கோம். அவரைக்காய் பருப்பு ஊசிலே ரெடி ஆகிடுச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம். பாருங்கள், பருப்பு ஊசிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பீன்ஸில் செய்யலாம், கொத்தவரங்காயில் செய்யலாம். இப்போல்லாம் பீன்ஸும் கேரட்டு ரெண்டையுமே கூட போட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். டேஸ்ட்லாம் நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.